இரண்டாவதாக பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நீ பாறை, இந்த பாறையின் மீது என் திருச்சபையை கட்டுவேன் என்று சொல்கிறார். பிரியமானவர்களை, அசைக்க முடியாத விசுவாசத்தில் இருக்கணும். அப்ப அசைக்க முடியாத விசுவாசத்தில் நாம் இருக்கும் பொழுது என்ன துன்பம் வந்தாலும், என்ன கஷ்டம் வந்தாலும், என்ன நஷ்டம் வந்தாலும், என்ன வேதனைகள் வந்தாலும் நாம் அசைக்கப்படவே மாட்டோம். பவுல் சொல்கிறார், வாழ்வது நான் அல்ல, இயேசுவே என்னில் வாழ்கிறார் என்று சொல்கிறார். கிறிஸ்துவின் நிமித்தமாக எல்லாவற்றையும் குப்பை என கருதுகிறேன் என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, இன்பமோ துன்பமோ வாழ்வோ தாழ்வோ கஷ்டமோ நஷ்டமோ எது வந்தாலும் இயேசுவுக்காக துணிச்சலோட நிற்க வேணும். இயேசுக்கிட்ட ஆணித்தரமான விசுவாசம் நமக்கு இருக்க வேணும். அப்பொழுது மாத்திரம்தான் திருச்சபையை கட்டி எழுப்ப முடியும். ஒரு நாள் இயேசுவே ஆண்டவர் என்று சொல்வது, அடுத்த நாள் என்னடா இது என்று சொல்வது அப்படி அல்ல. எத்தனை துன்பம் வந்தாலும், மறிக்க வேண்டியது நேர்ந்தாலும், ரத்தம் சிந்த வேண்டி இருந்தாலும் நான் துணிந்து ஓடுவேன். பவுல் சொன்னாரே, இயேசுவின் அன்பில் இருந்து எதுதான் என்னை பிரிக்க முடியும்? இன்பமோ துன்பமோ கஷ்டமோ நஷ்டமோ வாழ்வோ தாழ்வோ வான தூதரோ யார் தான் என்னை பிரிக்க முடியும்? அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்திற்குள் நாம் கடந்து செல்லும் பொழுது மாத்திரம்தான் பரிசுத்த திருச்சபையை கட்டி எழுப்ப முடியும். மூன்றாவதாக, இயேசு பேதுருவை பார்த்து விண்ணகத்தின் திறவுகோல்களை உனக்கு கொடுப்பேன் என்று சொன்னார். பிரியமானவர்களே, விண்ணகத்திற்கு ஒரே ஒரு வாசல், யோவான் 10:9 நானே வாசல் என்று கூறப்படுகிறது. அதே நேரத்திலே யோவான் 14:6 நானே வழி என்று சொல்லப்படுகிறது. ஆக வழியாகவும் வாசலாகவும் இருப்பவர் அருணாதர் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஒரே ஒரு வாசல் தாங்க இருக்குது. அப்போ திறவுகோள்கள் தேவையில்லை, ஒரே ஒரு திறவுகோள் போதும். இதை இயேசு என்ன சொல்கிறார் என்றார், ஏராளமான ஆத்தும அறுவடைய உனக்கு தருவேன், அப்ப ஆத்தும தாகத்தை உனக்கு தருவேன் என்று சொல்கிறார். ஆக பிரியமானவர்களே, இந்த பேதுரு ஆத்தும தாகத்தால் உந்தப்பட்டார். உதாரணமாக எடுத்துக்கிறோங்க, பெரிய பெரிய கடைகளுக்கு முன்னால போய் நம்ம நின்னோம்னாக்க அங்க ஆட்டோமேட்டிக் டோர் வச்சிருக்காங்க. நம்ம அந்த வாசல் கிட்ட போகும்போதே அந்த கதவு அப்படியே திறக்கும், உள்ள போகும் பொழுது அப்படியே மூடிக்கணும். அப்போ இந்த கதவுகளுக்கெல்லாம் சாவி தேவையில்லை. ஆக நான் தான் போற நபர் தான் அங்கே சாவியாக நிக்கிறாங்க. நம்முடைய ஆத்மா பரிசுத்தமாகி பரலோக வாசல்ல போய் நிக்கும் பொழுது அங்கே யாரும் தேவையில்லை, அந்த கதவு திறந்து விடுறதுக்கு ஆட்டோமேட்டிக்கா கதவு திறக்கும், நாம் உள்ளே போவோம். இதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார், பரலோகத்தின் திறவுகோள்களை உனக்கு தருவேன், ஏராளமான ஆத்மாக்களை உனக்கு தருவேன் என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, திருச்சபையை கட்டி எழுப்ப நீங்க விரும்பினீர்கள் என்றால், கட்டி எழுப்புவதற்கு நீங்கள் ஆர்வம் உள்ளவர்களாக இருக்கிறீர்கள் என்றால், இந்த முப்பரம் ஆசீர்வாதம் உங்களுக்கு தேவை. முதலாவதாக இயேசுவை பற்றிய அறிவு தேவை, இரண்டாவதாக ஆணித்தரமான விசுவாசம் தேவை, மூன்றாவதாக ஆத்மத்தாகம் தேவை. பிரியமானவர்களே, திருச்சபையை கட்டி எழுப்புவதற்கு நாம் பரிசுத்தாவியால் நிரப்பப்பட வேண்டும். ஆகவேதான் இயேசு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிற நேரம் வருவதற்கு முன்னால அங்கே கூடியிருந்த எல்லோரையும் பார்த்து அருமையான ஒரு வார்த்தை சொல்கிறார், நீங்கள் பரிசுத்தாவியால் நிரப்பப்படும் வரைக்கும் இந்த நகரத்திலேயே தங்கியிருங்க. பரிசுத்தாவியால் நிரப்பப்படுறதுக்கு முன்னால நீங்க கடந்து போய் இயேசுவே ஆண்டவன் என்று சொன்னாத்தும் நீங்கள் வீழ்ந்து போய்வீர்கள் என்பதை அறிந்த இயேசு கிறிஸ்து லூக்கா 24:49 என்ன சொல்கிறார் என்று பாருங்க. இதோ என் தந்தை வாக்களித்த வல்லமையை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்கள் உன்னதத்திலிருந்து வரும் அவ்வல்லமையால் ஆட்கொள்ளப்படும் வரை இந்நகரத்திலேயே இருங்கள் என்றார். பாருங்க பிரியமானவர்களே, யாரெல்லாம் இறை ஊழியம் செய்யணும்னு சொல்லிட்டு ஆர்வமா இருக்கிறீர்களோ, யாரெல்லாம் பரிசுத்த திருச்சபையை கட்டி எழுப்பணும்னு சொல்லி ஆர்வமா இருக்கிறீர்களோ, நீங்கள் எடுக்க வேண்டிய முதல் ஸ்டெப், தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து பரிசுத்தாவியால் நிரப்பப்படும் வரைக்கும் ஜபத்திலும் தவத்திலும் உபவாசத்திலும் இறை வாசிப்பிலும் நிலைத்திருங்கள். ஆதி திருச்சபையில இருந்த விசுவாசிகள் பரிசுத்தாவியால் நிரப்பப்படும் வரைக்கும் அவர்கள் ஜபம் செய்தார்கள் என்று நாம் படிக்கிறோம். அப்பிரியமானவர்களே, இயேசு இதைத்தான் சொல்றார், நீ நிரப்பப்படுறது வரைக்கும் இங்கேயே காத்துரு. அவர் இத்தனை நாள் தான் ஆகும்னு சொல்லல,
ஒரு 10 நாள் ஆகும், நீங்க இங்கே இருங்க அப்படின்னு சொல்லியிருந்தா ஒருவேளை எல்லா பையனும் ஓடி போயிருந்தாலும் ஓடி போயிருப்பாங்க. ஆக ஒரு வார்த்தையில சொல்லிட்டாரு, நிரப்பப்படுறது வரைக்கும் இங்கே இருன்னு சொல்லிட்டு. அங்கே இருந்த 120 பேர்ல ஒருத்தர் கூட எளிமை நின்று, ஆண்டவரே எத்தனை நாட்கள் நாங்கள் அமர்ந்து ஜபம் செய்ய வேண்டும் ஒன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லலங்க. அவர் என்ன சொன்னாரோ அப்படியே கீழ்ப்படிந்தார். ஆக பிரியமானவர்களே, ஜபத்திலும் தபத்திலும் உபவாசத்திலும் இறங்குங்க. பரிசுத்த ஆவியால் நாம் ஒவ்வொருவரும் நிரப்பப்பட வேண்டாம். அப்பொழுது பரிசுத்த திருச்சபை உருவாகும். திருத்தூதர் பணி 2:1-4 உள்ள வசனங்களை வாசியுங்க. பெந்தகோஸ்து என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒரே இடத்தில் கூடியிருந்தார்கள். ஆமென். திடீரென்று கொடும் காற்று வீசுவது போன்று ஒரு இறைச்சல் வானத்திலிருந்து உண்டாகி அவர்கள் அமர்ந்திருந்த வீடு முழுவதும் ஒலித்தது. மேலும் நெருப்பு போன்ற பிளவுற்ற நாவுகள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்ததை அவர்கள் கண்டார்கள். அவர்கள் அனைவரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டனர். தூய ஆவியின் தூண்டுதலால் அவர்கள் ஒவ்வொருவரும் வெவ்வேறான மொழிகளில் பேசத் தொடங்கினார்கள். அருணாதர் இயேசு கிறிஸ்து சொன்ன சொல்லுக்கு அத்தனை பேரும் கீழ்ப்படிந்தார்கள். கீழ்ப்படிந்து அவர்கள் காத்திருந்து ஜெபித்தார்கள். காத்திருந்து அதிமீக ஆர்வத்தோடு ஜெபித்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் தாமே அவர்கள் மீது அக்கினி நாக்கு வடிவமாக எழுந்து வந்தார். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற ஒவ்வொரு நபரும் வல்ல சக்தியோடு போதிக்க ஆரம்பித்தார்கள். இயேசுவே ஆண்டவர் என்று சொன்னார்கள். அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்தார்கள். பிரைஸ்லோ பிரைஸ்லோ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் ஒவ்வொருவரும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்வதற்காக, பரவச பேச்சு பேசுவதற்காக, நோயில் இருப்பவர்களை எழுப்பி விடுவதற்காக, மரித்தவனை வெளியே கொள்வதற்காக, அற்புதங்களை அதிசயங்களை செய்வதற்காக ஆண்டவர் நம்மளை அபிஷேகம் செய்திருக்கிறார். ஆக பிரியமானவர்களே, அத்திமிக தாட்சியோடு தேவனே இன்னும் என்னை நிரப்பும், இன்னும் என்னை நிரப்பும், அபிஷேகத்தில் இருப்பவர்கள் இன்னும் என்னை நிரப்பும் என்று ஜெபியுங்கள். அபிஷேகத்திற்குள் வராதவர்கள் அதிமிக தாட்சியோட ஐயா என்னை நிரப்பும், என்னை நிரப்பும் வரைக்கும் உண்மை நான் விடமாட்டேன் என்று சொல்லி அவர்கள் பாதத்தை பற்றி பிடித்துக் கொள்ளுங்க. அபிஷேகத்தில் நாம் நிரப்பப்படும் வரைக்கும் அதிமிக வாஞ்சையோடு செவிங்க. நிரப்பப்பட்டால் தான் இயேசுவின் திருச்சபையில் நாம் ஒரு அங்கமாக இருக்க முடியுமே ஒழிய இல்லை என்றால் முடியாது. திருத்தூதர் பணி 4:18-20 உள்ள வசனங்களை படியுங்க. அதன் பின்பு தலைமை சங்கத்தார் அவர்களை அழைத்து இயேசுவை பற்றி எதுவும் பேசவோ கற்பிக்கவோ கூடாது என்று கண்டிப்பாக கட்டளையிட்டனர். அதற்கு பேதுருவும் யோவானும் மறுமொழியாக, உங்களுக்கு செவி சாய்ப்பதா, கடவுளுக்கு செவி சாய்ப்பதா? இதில் கடவுள் பார்வையில் எது முறையானது என நீங்களே தீர்மானித்துக் கொள்ளுங்கள். என்ன ஆனாலும் நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் எடுத்துரைக்காமல் இருக்க எங்களால் முடியாது என்றனர். பிரியமானவர்களே, நீங்கள் பரிசுத்தாவியால் நிரம்பி இயேசுவே ஆண்டவர் என்று சொல்ல ஆரம்பித்து விட்டீர்கள் என்றால் உங்களுக்கு எதிரிகள் ஏராளம் பேர் இருப்பாங்க. பிரியமானவர்களே, அதை கொண்டு நீங்க பயப்படக்கூடாது. ஆதி திருச்சபையில அப்போஸ்தலர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று பாருங்கள். நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் அறிவிக்காமல் எங்களால் இருக்கவே முடியாது என்று சொல்கிறார்கள். இன்றைக்கு அநேக வல்லமை உள்ள ஊழியர்கள் கிடையாதுங்க. ஏதோ ஒரு சில ஊழியர்கள் இங்கேயும் அங்கேயும் பரிசுத்தாவியால் நிரப்பப்பட்டு வல்லமையோட போதிக்கிறாங்க. அவங்களுக்கு ஏராளமான துன்பங்கள் வருது. இன்னைக்கு ஏன் வல்லமை உள்ள ஊழியர்கள் இல்லைனாக்கும், என் ஆண்டவரை பார்க்கவும் இல்லை, காணவும் இல்லை, அவரை தொட்டு அனுபவிக்கவும் இல்லை. பிரியமானவர்களே, ஜெபத்தில் நாம் நிலைத்திருக்கும் போது மாத்திரம்தான், பரிசுத்தாவியில் நிரம்பி அவருடைய பாதத்தில் அமரும் பொழுது மாத்திரம்தான் அவரை காண முடியும். இந்த அப்போஸ்தலர்கள் காத்திருந்து ஜெபித்தார்கள். அவர்களால் இயேசுவை காண முடிந்தது. இயேசுவை கண்ட அந்த அப்போஸ்தலர்கள், நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் சொல்லாமல் இருக்க முடியாது என்று சொல்கிறார்கள். அப்பிரியமானவர்களே, ஞானஸ்தானம் பெற்ற நாம் ஒவ்வொருவரும், திருமுழுக்கு பெற்ற நாம் ஒவ்வொருவருடைய கடமையும் உரிமையும் என்னவென்றால் இயேசுவே ஆண்டவர் என்று இந்த லோகத்துக்கு பறைசாற்ற வேண்டும். இதைத்தான் இயேசு சொன்னார், உலகம் முழுவதும் கடந்து சென்று படைப்பிற்கெல்லாம் இயேசுவே ஆண்டவர் என்று அறிக்கை இடுங்கள். நீங்களும் நானும் கையை கட்டிட்டு உட்கார்ந்துகிட்டாக்கும், யாராவது போதிக்கணும் என்று சொல்லி இருந்தாக்கும், நாம் கிறிஸ்தவர்களா இருக்கிறதுனால என்னங்க அர்த்தம்? பிரியமானவர்களே, சோத்துக்கு தெண்டமாகவும் பூமிக்கு பரமாகவும் நாம் இருக்கவே கூடாது.
ஆண்டவர் உங்களையும் என்னையும் நர்மையான ஒரு கிறிஸ்தவ குடும்பத்துல தேர்ந்தெடுத்திருக்கிறார்னாக்கும் ஒரு கருத்தோடு தேர்ந்தெடுத்திருக்காரு, ஒரு திட்டத்தோடு தேர்ந்தெடுத்திருக்காரு. அது என்ன அந்த திட்டம்? அது என்ன அந்த திட்டம்? உலகம் முழுவதும் சென்று நாம் தாண்டவர் என்கிற சத்தியத்தை நீ சொல்லு. நான் அதி சீக்கிரத்துல வரப்போகிறேன் என்கிற சத்தியத்தை நீ சொல்லு. எனக்குரிய வாழ்க்கை வாழ்கிறவர்கள், பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்கிற எல்லோரையும் என்னோடு கூட எடுத்து செல்வேன் என்கிற சத்தியத்தை சொல்லு. இதத்தான் நமக்கு சொல்ல சொல்லும்படி இயேசு கட்டளையிடுகிறார். இதுக்காகவே நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கிறார். ரைஸ்லா.